ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி அப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், வெல்லம் 1/2 கப், பச்சரிசி மாவு 1/4 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், எள்ளு 2 ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், பால் 1 கப், உப்பு 1 சிட்டிகை, சோடா மாவு 1 சிட்டிகை. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, அதில் பாலை ஊற்றிக்குவோம். பாலை ஊற்றிங்கன்னா அதில் வெல்லம் போட்டு நல்லா கலரிடுவோங்க. வெல்லத்தை வந்துட்டு நான் சீவி எடுத்துருக்குறேன், தேங்காய் சீவல்ல, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். வெல்லத்தை நல்லா கலக்கிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். கல் மண் எல்லாம் அடியில் தேங்கி இருக்கோங்க, அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். பால் கலந்து செய்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க. இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நெய் வேணுனாலும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்குங்க. எள்ளு அதில் போட்டுக்கலாங்க, ஏலக்காய் பொடி அதில் போட்டுக்கலாம், சோடா மாவு போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், தேங்காய் துருவலும் அதில் போட்டுக்கலாங்க. அரிசி மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கோதுமை மாவுக்கு பதில் மாவு மைதா மாவும் போட்டுக்கலாங்க. மைதா மாவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா கலந்துருவோம். ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாதுங்க, ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். எண்ணெயில் அப்படி ஊற்றும் போது அப்படியே நிற்கணும் இட்லி மாதிரி, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த வானலில் எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க, அப்பம் ஊற்றிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவனே எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு செய்துக்கலாம். வெல்லம் போட்டதுக்கு தீஞ்சிரும், இல்லைன்னா கருகின மாதிரி ஆகிடும். இந்த பதத்துக்கு எடுத்துட்டா போதுங்க. சின்ன வானல் வச்சதுனால 3 மூணாக ஊற்றி எடுத்துக்கிறேங்க. இவ்வளோ புஸ்ஸுன்னு வந்திருக்கு பாருங்க. இந்த சோடா மாவு நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாங்க. சோடா மாவு எதுக்கு போடுறேன்னா, அது இந்த மாதிரி புசு புசுன்னு வரும், அதுக்காக தான் சோடா மாவு போடுறது. வெல்லத்துக்கு பதில் நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு குழி பணியாரம் தட்டுலேயும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்படி எண்ணெயில் ஊற்றியும் எடுக்கலாம், இல்லை குழி பணியாரம் தட்டில் ஊற்றியும் எடுத்துக்கலாம்.
விநாயகர் சதுர்த்திக்கு அப்பம் ரொம்ப முக்கியமானதுங்க. விநாயகருக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்பம், பிரி கொழுக்கட்டை, இதெல்லாம் முக்கியமான பலகாரம் விநாயகர் சதுர்த்திக்கு. எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்க. நல்லா சோளாப்பூரி, சின்ன சோளாப்பூரி மாதிரி இருக்கு. நம்ம பால் ஊற்றி செய்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாமே எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. அப்பம் ரெடிங்க.